8th sum using the mathematical induction show that for any natural number n, 1 by 2 into 5 plus 1 by 5 into 8 plus 1 by 8 into 11. அப்ப டிஃப்ரென்ஸ் வந்து 3-3 இருக்கு, ஆனால் ப்ராடக்ட்ல இருக்கு. 1/3n-1 into 3n+2 ஈக்குவல் டு 1/6n+4 அப்படிங்கிறத இண்டக்ஷன் மெத்தடில் ப்ரூஃப் பண்ணும். ஒருவேளை எண்ணுக்கு 1 கொடுத்துப்பாரு, 1 கொடுத்தானா 3 × 1-1/3 × 1+2 அப்போ 3 × 1 = 3-1 = 2 3 × 1 = 3+2 = 5 ஃபஸ்ட் டேர்ம் கிடச்சிச்சு. எனக்கு 2 கொடு, 1/3 × 2 = 6 6 − 1 = 5 எனக்கு 2 கொடு, 3 × 2 = 6 + 2 = 8 செகண்ட் டேர்ம் கிடச்சிருச்சு. இப்போ இண்டக்ஷன் மெத்தடில் ப்ரூஃப் பண்ணோம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத பி ஆஃப் என்னன்னு எடுத்துக்கணும். ஈக்குவல் டு 1/2 × 5 ப்ளஸ் 1/5 × 8 ப்ளஸ் எக்ஸட்ரா 1/3n-1 × 3n+2 ஈக்குவல் டு n/6n+4 இப்போ வந்து எண்ணுக்கு நேச்சுரல் நம்பர் கொடுத்துருக்கிறதுனால எண்ணுக்கு 1 கொடுக்குறோம். லெட்டஸ் கிவ் n = 1 அப்படின்னு கொடுக்குறோம். அப்போ பி ஆஃப் 1 = 1 லாஸ்ட் டேர்ம் எடுத்துப்போம், அதுதான் இங்கே போட்டிருக்கோம். 3 × 1 − 1 3 × 1+2 ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸில் 1/6 × 1+4 அப்போ 3 × 1 = 3 3 − 1 = 2 3 × 1 = 3 3 + 2 = 5 1/10 அப்போ 1/10 = 1/10 அப்போ n = 1 இஸ் வெரிஃபைடு. அடுத்தது பி ஆஃப் அசியூம் தட் n = k is true அப்போ பி ஆஃப் கே ஈக்குவல் டு கோலன் 1/2 × 5 + 1/5 எல்லாம் ஒரே மாடல் தான், நம்பர் தான் மாறுது. 1 × 1/3k-1 3k+2 = k/6k+4 இஸ் ட்ரூ அப்படின்னு எழுதிக்கிறோம். வி ஹாவ் டு ப்ரூவ் தட் பி ஆஃப் கே ப்ளஸ் 1 இஸ் ட்ரூ அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணணும். அப்போ பி ஆஃப் கே ப்ளஸ் 1ங்கிறது ஈக்குவல் டு கோலன் பி ஆஃப் கே ப்ளஸ் 1 அப்போ பி ஆஃப் கே இதை வரையே எழுதுவோம். பார்த்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு 1/2 × 5 ப்ளஸ் 1/5 × 8 டாட் வைக்கணும், இல்லைனா 58 ஆகிடும் ப்ளஸ் எக்ஸட்ரா 1/3k-1 × 3k+2 ப்ளஸ் இங்கே கே இருக்கிற இடத்துல கே ப்ளஸ் 1 போடுறோம். அப்போ 1/3 × k + 1 − 1 × 3 × k + 1 இங்கே என்ன 2 டேர்ம் + 2 ஈக்குவல் டு இது அப்படியே எழுதுறோம் k/6k+4 ப்ளஸ் இந்த டேர்ம் ஆட் பண்ணுறோம் 1/3 × k+1 + 1 இந்த 3 இது ரெண்டுத்துக்கும் காமன் 3 × k+1 + 2 இது அப்படியே எழுதுறோம். இப்போ இல்லை ரைட் ஹேண்ட் சைடு ஆர்ஹெச்எஸ் தான் சிம்பிளிஃபை பண்ணணும். ஆர்ஹெச்எஸ் என்ன அப்படின்னா k/6k+4 ப்ளஸ் 1/3 இந்த 3 உள்ள மல்டிப்ளை பண்ணுற 3k+3 இருக்கா, ஆல்ரெடி ஒரு 1 இருக்குது, இந்த 3 உள்ள மல்டிப்ளை பண்ணுற 3k+3 + 2 அப்போ k/6k+4 + 3k+4 × 3k+5 இப்போ எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுக்கும் பொழுது 6k+4 × 3k+4 × 3k+5 எல்சிஎம் எடுக்கிறோம். இங்கே ஒரு டேர்ம் கேன்னு இருக்குது, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம் 3k+4 3k+5 ப்ளஸ் 1 × 6k+4 இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம் 9k² + 15k
प्लस 12k प्लस 20 प्लस 6k प्लस 4 डिवाइडेड बाय 6k प्लस 4 इंटू 3k प्लस 4 इंटू 3k प्लस 5 இப்போ கே ஆல் மல்டிப்ளை பண்ணால் 9k³ 15 + 12 வந்து 27ஆ 27k இதோட கே பண்ணால் 27k² ப்ளஸ் 20k ப்ளஸ் 6k ப்ளஸ் 4 டிவைடட் பை இந்த டினாமினேட்டர். இப்போ வந்து இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம். 9k³ ப்ளஸ் 27k² ப்ளஸ் 26k ப்ளஸ் 4 டிவைடட் பை டினாமினேட்டர். இங்கே கொஸ்டினில் 3k - 3n - 1 இருக்குது, இங்கேயும் -1 தான் போட்டிருக்கேன். ஆனால் இந்த இடத்துல +1னுமா, இங்கேருந்து இங்கே எழுதுறச்சே +1னு எழுதிட்டேன், அதனால் ஃபுல்லாக தப்பாக வரும். அப்போ 3k + 1 - 1 அப்போ இந்த இடம் என்ன ஆகும்னா 3k + 3 இங்கே -1, அப்போ இங்கே 3k + 2னு வரும். அப்போ இந்த இடம் 3k + 2. இப்போ எல்சிஎம் எடுக்கும் பொழுது 3k + 2 3k + 5 இங்கே 6k + 4. இப்போ வந்து இப்போ ப்ராடக்ட் பண்ணும்பொழுது எல்லாமே என்டையராக மாறும், இதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ கே இன்ட்டு 3 × 3 9k² ப்ளஸ் 5 × 3 15k ப்ளஸ் 6k ப்ளஸ் 10 ப்ளஸ் 6k ப்ளஸ் 4 டிவைடட் பை 6k + 4 இன்ட்டு 3k + 2 இன்ட்டு 3k + 5. இப்போ கே இன்ட்டு இந்த இடத்துல 9k² ப்ளஸ் 15 + 6 ஆட் பண்ணால் 21kவா, ப்ளஸ் 10 ப்ளஸ் 6k. இதுலேருந்து என்ன எடுக்கலாம், 2L எடுக்கலாமா, 2L எடுத்தால் 3k + 2னு இருக்கும், 3k + 2. இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணலாம். 9 × 10 = 90 மல்டிப்ளை பண்ணால் 90 வரணும், ஆட் பண்ணால் 21 வரணும். அப்போ வந்து இதெல்லாம் நீங்கள் தப்பாக போடுவீங்கன்னு இங்கே பாரு. இதில் இது வந்து 2 வெளில எடு, 2 வெளில எடுத்தால் 3k + 2 இங்கேயும் 3k + 2 இருக்குது. இப்போ 3k + 2 ஒரு தடவை எடுத்தால் போதும், ரெண்டு தடவை எடுக்க வேண்டாம், அதனால தான் இப்படி போட்டு காமிச்சேன். 6k + 4 இஸ் நத்திங் பட் 3k + 2 அப்படிங்கிறத. இப்போ இது இந்த கே டிவைடட் பை இதுலேருந்து 2 வெளில எடுத்தானா 3k + 2 ப்ளஸ் 1 / 3k + 2 இன்ட்டு 3k + 5. இப்போ எல்சிஎம் எடுத்தானா இங்கேயும் 3k + 2 இருக்குது, இங்கேயும் 3k + 2 இருக்குது. அப்போ எல்சிஎம் வந்து 3k + 2 இன்ட்டு 3k + 5. இங்கே டினாமினேட்டரில் 2 எக்ஸ்ட்ரா இருக்குது, அதையும் இங்கே எழுதிக்கிறோம். அப்போ இங்கே கே இன்ட்டு 3k + 5 மல்டிப்ளை பண்ணுறோம் ப்ளஸ் இங்கே இல்லாதது என்ன அப்படின்னா 3k + 2 இருக்குது, 3k + 5 இருக்குது, இல்லாதது 2. இப்போ 1 × 2னு மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம், 3k² ப்ளஸ் 5k ப்ளஸ் 2 டிவைடட் பை இந்த டினாமினேட்டர் எழுதுகிறோம். இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணால் 3 × 2 = 6, ஆட் பண்ணால் 5 வரணும், 2 × 3 = 6, 2 × 3 ஆட் பண்ணால் 5. k² என்ன இருக்கோ அந்த கோஎஃபிஷியன்ட்டால் டிவைட் பண்ணணும். அப்போ டிவைட் பண்ணால் 3k + 2 நியூமரேட்டரில் 3k + 2 ஒன்று, இந்த த்ரீயும் கேன்சல் ஆனால் k + 1 ஒன்று வரும், டிவைடட் பை 2 × 3k + 2 × 3k + 5. இப்போ 3k + 2 3k + 2 கேன்சல் ஆகிடுது. இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குன்னா k + 1 டிவைடட் பை 2 × 3k + 5. இது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். இப்போ n இருக்கிற இடத்துல p(k+1) தான் இப்போ ப்ரூஃப் பண்ணியிருக்கோம், n இருக்கிற இடத்துல k+1 வந்தாச்சு. 2 இங்கே வந்து இதுலேருந்து 2 வெள்ளெடு, n டிவைடட் பை 2 வெளில எடுத்தால் 3n + 4 இருக்குமா, இங்கே 2 வெளில எடுத்தாச்சு, n-க்கு பதிலாக k+1 சப்ஸ்டியூட் பண்ண 3k + 3 இருக்குமா, இங்கே 2 வெளில எடுத்தால் இங்கே 2 இருக்கும். இப்போ n-க்கு பதிலாக k+1 சப்ஸ்டியூட் பண்ணால் 3k + 3 இருக்கும்,
வெளியில் ஒரு டூ, த்ரீ கே ப்ளஸ் ஃபைவ். ஸோ இட் இஸ் ட்ரூ. அப்போ எழுதுன எழுதுன ஆஸ் யூஷுவலாக பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன் இஸ் ட்ரூ. தேர்ஃபோர் அவர் அசம்ஷன் பி ஆஃப் கே இஸ் ட்ரூ. தேர்ஃபோர் கொடுத்துருக்குற கொஸ்டினை எழுதி இது ஃபுல்லாக எழுதி இஸ் வெரிஃபைடு யூசிங் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் எழுதணும். தட்ஸ் ஆல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப்